திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட வேளாண் விற்பனை குழு தலைவராக செல்லப்பாண்டியன் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் திருநெல்வேலி விற்பனை குழுவிற்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று பாளையங்கோட்டை வேளாண் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட வேளாண்மை விற்பனை குழு தலைவராக திரு செல்லப்பாண்டியன் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் விற்பனை குழு துணைத் தலைவர் கணபதி சங்கர்ராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெட்டியார்பட்டி நாராயணன், இன்பதுரை, மாநில மகளிர் அணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, பாப்புலர் முத்தையா, நாராயண பெருமாள், வேளாண்மை விற்பனை குழு உறுப்பினர்கள் செண்பக பெருமாள், செந்தில்குமார், ராஜநாராயணன், முருகன், திருப்பார்கடல், லட்சுமண பெருமாள், ஐயாதுரை பாண்டியன், மாரியப்பன், துரைராஜ், பாலமுருகன், வேளாண் விற்பனை குழு செயலர் விஷ்ணப்பன், வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் கல்பத், வேளாண்மை வணிகத்துறை துணை இயக்குநர் முருகானந்தம், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Vamos a ver.
பேசுறேன் சார். கேக்குறாரு. கொஞ்சம் செல்லுங்க. அப்படிதான் பாருங்க. நல்லா தெரியும்.